அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம வந்து பொதுவாக பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்து தான் ஜாதகத்தை பார்ப்போம். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டான டீட்டெயில்ஸ் தெரியாது, முக்கியமாக நேரம் தெரியாது. அதாவது அந்த காலத்தில் நிறைய பேர் நேரத்தை வந்து நாழிகையில் தான் குறிச்சிருப்பாங்க, ஏன்னா அப்போல்லாம் நாழிகை தான் வந்து ஒரு பர்த் டைமுக்கு ரெஃபரன்ஸாக எடுத்துப்பாங்க. ஸோ நாழிகையை தான் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு நாழிகை கொடுத்தா அந்த டைம் வந்து முன்ன பின்ன டிஃப்ரென்ஸ் வரும், அப்போது வந்து நேரத்தில் வந்து கரெக்டாக இருக்குதா இல்லையா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எல்லாருக்கும். சில இடத்துங்களில் சாஃப்ட்வேர் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், நிறைய இடங்களில் இருக்க சாஃப்ட்வேருக்கு வந்து நாழிகை டு டைமாக மாற்றுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு வந்து எப்படி வந்து நாழிகையை நேரமாக மாற்றுறது, அதாவது நம்ம இப்போ இருக்கிற நேரமாக மாற்றுறது, டைமாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க ரெண்டு நேரம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இந்த நோட்டில் இப்படி எழுதி வச்சுருக்கிறாங்க, இல்லை இவங்க எனக்கு இந்த டைம் சொன்னாங்க, குறித்து வச்சுருக்கோம் இந்த டைம் சொன்னாங்க, இது ரெண்டுத்தில் இது வந்து கரெக்டுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாழிகை வந்து இந்த நாழிகை இருக்குது, அப்போ இந்த நாழிகை வச்சு இவங்க கொடுத்த ரெண்டு நேரத்தில் எது கரெக்டு அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் நம்ம வந்து இந்த நாழிகை கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது நேரமாக மாற்றுறதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணணும். ஸோ அது முக்கியம், அப்போ அது இருக்கிறதும் முக்கியம். இப்போ இந்த நம்மளோடது நம்ம இந்த சாஃப்ட்வேர், நம்மளது உயர்கணித சார ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கிடச்சிருக்க இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப அற்புதமான சாஃப்ட்வேர். இதில் நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கும், மேரேஜ் மேட்சிங் நல்லாயிருக்கும், கிராஃப் கால்குலேட்டர், பிளானட் பற்றினா அகம்புறம் அப்படின்னு பிரிக்கிற இந்த கிராஃப் கால்குலேட்டருங்கிறது எந்த பிளானட் வந்து நமக்கு அகத்துக்கு சாதகமானது, எந்த பிளானட் புறத்துக்கு சாதகமானது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது இன்னும் சொல்லப்போனால் பிரசன்னம், அது மறந்துட்டேன். ஸோ பிரசன்னம்ங்கிறதும் ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த சாஃப்ட்வேரில். ஸோ இந்த பிரசன்னத்துக்கு அப்புறமா நமக்கு இந்த சாஃப்ட்வேரில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த நாழிகையை நேரமாக மாற்றுறது. இந்த 24 மணி நேரம் கால்குலேஷன் நம்ம இப்போ பண்ணுறோம் இல்லையா, இந்த நேரமாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது. அதுக்கு இந்த சாஃப்ட்வேரில் டூல்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் கதி விகுதி கால்குலேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதாவது கதி விகுதின்ற கால்குலேட்டர் அந்த பகுதியில் இருக்கிற அதில் வந்து என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பிறந்த தேதிக்கான டைம், பிறந்த தேதிக்கான இடம், அவங்க பிறந்த நேரத்துக்கான ஒரு இடம், உதியாது நாழிகை வந்து என்னென்ன மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம், அந்த நாளுடைய சூரிய உதயம் என்னைக்குன்றதை போட்டிருப்பாங்க, சூரிய அஸ்தமனம் எப்போன்னு போட்டிருப்பாங்க, ஸோ பகல் அப்படின்னு சொல்லக்கூடிய அகஸ் அப்படிங்கிறது எப்போது எவ்வளோ நேரம் இருக்குது, ஒரு நாளில் எவ்வளோ நேரம், இப்போ வந்து ஒரு நாளில் கூட குறைச்சலாக இருக்கும் இல்லையா, ஸோ பகல் பொழுது அப்படிங்கிறது எவ்வளோ, பிறந்த ஊர் நம்ம கொடுத்துருந்தோம்னா அது அங்கே வரும். இதெல்லாம் வந்து அந்த கதி விகுதி கால்குலேட்டரில் வரும். இந்த கதி விகுதி கால்குலேட்டர் வச்சு இந்த நேரத்துக்கு என்ன நாழிகை அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ எனக்கு வந்து ஒரு ஜாதகம் வந்துச்சு, அந்த ஜாதகம் வந்து ஒரு நோட்டில் எழுதியிருக்காங்க, அப்போது அவங்க எழுதியிருக்கிற நேரம் வந்து 6:20 AM, அதாவது பிறந்த தேதி கொடுத்துட்டு நேரம் ஒன்று எழுதியிருக்காங்க. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், அதை பிறந்த தேதி 10th July 1974, அந்த நோட்டில் பிறந்த நேரமாக எழுதப்பட்டிருக்கிறது 6:20 AM, பிறந்த ஊர் வந்து தேனி. இந்த இதே ஜாதகர் வந்து என்ன சொன்னார்னா, எங்கள் பாட்டி வந்து என்ன பிறந்தபோது அம்மா கூட பாட்டி தான் இருந்திருப்பாங்க, அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுருக்கிற நேரம் வந்து 5:50 AM. இப்போது நோட்டில் எழுதியிருக்கிறது 6:20 AM, ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது 5:50 AM. ஸோ இப்போது நோட்டு ரைட்டாக இவங்க பாட்டி குறிச்சிருக்கிற 5:50 AM கரெக்டாக. இப்போ வந்து இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது நமக்கு, 30 நிமிஷத்துக்கு மேலே வித்தியாசம் வருது. 2 நிமிடம் அல்லது 1 நிமிடம் மாறினாலே குழந்தையுடைய ஜாதகம் மாறிடும், அவங்களுடைய விதி கொடுப்பினை வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டானது. எந்த புள்ளியில் குழந்தை பறக்குதோ அந்த குழந்தை அந்த இடத்துலையே அவங்களுடைய விதி கொடுப்பினை தீர்மானிக்கப்படுகிறது அப்படி நமக்கு தெரியும். அந்த வகையில் இது 30 நிமிஷம் அப்படிங்கிறதுலாம் எத்தனையோ லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறக்கிற நேரம். ஸோ தலையெழுத்து கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ இதை அப்படியே போட முடியாது. அப்போ நான் கேட்டேன், பிறந்த ரொம்ப பழைய ஜாதகம்னு ஒரு பேப்பர் எழுதி வச்சுருப்பாங்களா, அதை மாற்றி தான் நோட்டில் எழுதுவாங்க, ஏன்னா அந்த நோட்டில் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அந்த காலத்தில் பழைய இதில் ஒரு பேப்பர் எழுதி வச்சுருப்பாங்க அவங்க பிறந்த போது, அந்த பேப்பர் ஏதாவது வச்சுருக்கீங்களா, அந்த பழைய இது எழுதி வச்சது.
அப்படின்னு கேட்டேன். அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. ஸோ அதை நான் ஃபுல்லாக தேடி பார்க்கும்போது அதில் என்ன இருந்துச்சுன்னா 58 நாழிகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ நான் இந்த பேப்பரோட ஃபோட்டோவையும் நான் இதில் போடுறேன். ஸோ 58 நாழிகைன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 58 நாழிகை அப்படிங்கிறது நோட்டில் எழுதியிருக்கிற 6:20 ஏஎம்மா அல்லது அவங்க பாட்டி சொன்ன 5:50 ஏஎம்மா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த நாழிகை வச்சு டைமும் இதே வகையில் தான் மாற்றுவோம். இந்த மாதிரி தப்பாக இருக்கிறதையும் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கும் நாழிகை வச்சு கரெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த டூல்ஸில் போயிட்டு கதி விகதி கால்குலேட்டர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதில் நம்ம டைமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரும்போது இதில் உதயாதி நாழிகைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதியில் இவங்க கொடுத்துருக்கிற இந்த 58 நாழிகை வருதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இப்போ 10/7/1974 அதில் பர்த் டேட் இருக்கிற இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா டைம் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்க இல்லையா, நோட்டில் 6:20 எழுதியிருந்துச்சு இல்லையா செகண்ட் டைமு, அந்த 6:20 AM நம்ம போடுறோம். இப்போ 6:20 AM நம்ம போட்ட உடனே இங்கே உதயாதி நாழிகை சேஞ்ச் ஆயிரும். அப்படியே மாறிக்கிட்டே வரும், நம்ம டைமை மாற்ற மாற்ற உதயாதி நாழிகை மாறும். இப்போ பாருங்கள் 6:10 இல்லையா, இப்போ 6:15 கொடுக்குறேன் பாருங்கள். அப்போ வந்து 25 உதயாதி நாழிகை வருது. இப்போ அவங்க கொடுத்துருக்க 6:20 போனீங்கன்னா 37 வருது. இப்போது நமக்கு கொடுத்துருக்கிற உதயாதி நாழிகை அப்படிங்கிறது 58. அப்போ ஆக்சுவலாக நமக்கு என்ன தோணும், உதயாதி நாழிகை 58 வரணும்னா 37 நம்ம இன்னும் 6:20 அப்படின்னு மாற்றணும் போல இருக்குது, அப்படி தானே பொதுவாக தோணும் நமக்கு. இப்போ இங்கே 6:20 இல்லையா, இப்போ 6:40 போடுறோம் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு, இன்னும் குறைஞ்சிட்டே போகும், 27 வந்துடுச்சு. அப்போ நான் யோசித்தேன் டிக்ரீஸ் பண்ணணும் ஸோ அப்படின்னு யோசிச்சுட்டு, ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் நமக்கு முன்னாடி நாளோட மார்னிங் ஏர்லி மார்னிங் இல்லையா அது 5:50 அப்போ நமக்கு அது வருதா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டி குறிச்சிருந்தாங்கள்ல 5:50 அதை நான் போட்டேன். அப்போ 5:50 போடும்போது உதயாதி நாழிகை பாருங்கள் 59 வந்திருக்கு. அப்போது முதல் முதல் ஒரு பேப்பரில், பழைய பேப்பரில், 1974 எழுதின பேப்பர், ரொம்ப கசங்கி போய் கிறுக்கி இருக்கிற, அது ஒன்றுமே தெரியாத கிழிஞ்சு போன சார்ட்டில் இருந்தது 58 நாழிகை. பாட்டி வந்து மனசில் மனக்கணக்காக எழுதி வச்சுருந்தது, மனக்கணக்காக குறித்து வச்சுருந்தது 5:50. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பல வருடங்களுக்கு, அதாவது கொஞ்சம் வருடம், மேபி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க ஒரு ஜாதகரை அணுகி நோட்டில் எழுதும்போது அவங்களே அவங்க இஷ்டத்துக்கு டைமை மாற்றிக்கிறாங்க இல்லையா பல இடத்து பல இடங்களில். ஸோ அந்த மாதிரி அவங்க மாற்றி எழுதுனது வந்து 6:20. ஆனால் இங்கே 5:50 போட்டால் தான் அந்த பழைய கால நோட்டில் எழுதின 58 நாழிகை நமக்கு வருது. அந்த 30 அவங்க வந்து அப்படியே அவங்களே வந்து இது தப்பாக மாற்றிட்டு டைமை இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க மாற்றி போட்டுட்டாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து ரெண்டும் கொடுக்குறதுனால நான் வந்து இது திரும்ப திரும்ப கேட்டதுனால இதை கொடுத்தாங்க, இல்லைனா அந்த டைமுக்கு தான் நம்ம போட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அவங்க சொல்லும் போதே பாட்டி இது குடிச்சு வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க, அதனால் நான் எப்படியாவது தேடி அதை எடுத்துகிட்டு வாங்க அவங்களுக்கு கரெக்டாக வேணும்னா, அதனால அவரும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கரெக்டாக வேணும் அப்படிங்கிறதுனால ரிஸ்க் எடுத்து அவர் அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தார்னு வச்சுக்கோங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டம். அப்போ இப்போ 5:50 நமக்கு 59 வந்துருச்சு, இப்போ 5:50 தெரிஞ்சிருச்சு. இதுலேருந்து 58 நாழிகை வரும்போது என்ன டைம், ஏன்னா அது பாட்டியும் 5:50 குறிச்சிருந்தாலும் அதுவும் அப்ராக்சிமேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மனக்கணக்காக தான் எழுதி வைக்கிறாங்க. அப்போது இதுலேருந்து நான் அது குறைச்சிட்டே வந்தேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமாக நான் குறைச்சிட்டே வரேன். இதில் 5:50 ஃபஸ்ட்டு 5:45 நான் போடுறேன். 5:45 போடும்போது 59 நாழிகை இருக்குது. அப்புறம் 5:40 AM நான் போட்டவுடனே 58:57 வந்துடுது. ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு நிமிஷத்தை திருப்பியும் கம்மி பண்ணுறேன், 5:39 AM போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 58:55, ஏன்னா இன்னும் 38 குறைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஷார்ப்பாக 38 குறைக்கும்போது 58:52 வந்துச்சு. ஆனால் இந்த ஆளும் கிரகங்களை வச்சு நம்ம மேட்ச் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஒரு ஏன்னா அவங்க டைமில் வந்து நம்ம கொஞ்சம் முன்ன பின்னே நம்ம கரெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்படி கரெக்ட் பண்ணும்போது இந்த 5:59 தான் ஆளும் கிரகங்களும் மேட்ச் ஆகுது. அதாவது 5:39 58 நாழிகையில் 55 விநாழிகைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த டைம் நமக்கு கிடச்சிருது. ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தடில்
ஒரு நேரத்தை தப்பாக இருந்தாலும் நாழிகை மட்டுமே கொடுத்துருந்தாலும் இல்லை நாழிகை வச்சு நேரத்தை எப்படி திருத்துறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த மெத்தடில் நமக்கு போட முடியுது. ரொம்ப ஈஸியாக நம்ம இது டைம் கரெக்ஷன் பண்ணிட முடியுது. ஸோ இந்த முறைப்படி இந்த உயர்கணித சார ஜோதிடத்தின்படி குருநாதர் நல்லாசிரியர் தேவராஜ் ஐயா அவர்களினுடைய இந்த மென்பொருளை பயன்படுத்தி ரொம்ப எளிமையாக நாழிகையிலிருந்து நேரத்தை கரெக்டாக மாற்ற முடியும். இது தெரியாதவங்க இந்த மெத்தடை இந்த சாஃப்ட்வேர் வச்சுருக்கவங்க எப்படி வந்து கதி விகுதி கேல்குலேட்டரில் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றவங்களும் இப்படி ஏதாவது டவுட் இருக்கிறவங்க இது மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி அவங்களோட டைம் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு போகலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்க. இது எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்களுடைய சந்தேகங்களை எழுதுங்க. நன்றி, வணக்கம்.